ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான 28 பேரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர். குற்றப்பத்திரிகை நகலை வழங்க உள்ளதால் நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. கவரைப்பேட்டை ரயில் விபத்து நடந்த நேரத்தில் செல்போனில் பேசிய 200 பேரிடம் போலீசார் விசாரணை. வாட்ஸ்அப், டெலிகிராம், விபிஎன் மூலம் பேசியவர்கள் குறித்தும் விசாரணை தீவிரம். தீபாவளியையொட்டி இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பயணிகளின் வசதிக்காக 14,000 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தமிழகவை நம்பி வரும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர தயார். 2026 ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு என்றும் விஜய் பேச்சு. தமிழக வெற்றி கழகம் பாஜகவின் சி டீம் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கைகளை மக்களிடமிருந்து பிரித்துவிட முடியாது எனவும் திட்டவட்டம். சிவகாசியில் கடந்த ஆண்டை விட பட்டாசு விற்பனை 20 விழுக்காடு சரிவு. ஆன்லைனில் பட்டாசு விற்பதை முறைப்படுத்த அரசுக்கு பட்டாசு வியாபாரிகள் கோரிக்கை. ஒன்றிய பாஜக அரசுக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை. வெற்றி விளம்பரத்திற்காக திட்டங்களை தொடங்குவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில் சிக்கினால் அச்சப்பட வேண்டாம். தப்புவதற்கான வழிமுறைகள் குறித்து மோடி விளக்கம். நூறு வாக்குகள் கூட கிடைக்காது என்பதால் ஜார்க்கண்ட் முதலமைச்சரை எதிர்க்க அச்சம். 5 கோடி ரூபாய் பரிசு அறிவித்து வேட்பாளரை தேடுகிறது பாரதிய ஜனதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.